ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த கொரோனா இருந்து எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னா இந்த உண்டியல்ல காசு போட்டு சேர்த்து வைக்கிற பழக்கம் ஏன்னா கோவிட் டைமில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்றனால அந்த பர்சனல் இஷ்யூவை நான் அப்புறம் சொல்கிறேன் பட் அதனால இருந்து நான் வந்துட்டு ஓகே நம்ம வந்து சில விஷயத்துக்கெல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும் எப்போவுமே வந்துட்டு மற்றவங்களையோ இல்லை வேலைக்கு போகிற ஆம்பளைக்கிட்ட வந்துட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா எல்லா டைமும் அவங்கக்கிட்ட அவைலபிள் இருக்குமா சொல்ல அதனால் நம்மளால் முடிஞ்சதை எடுத்து வைப்போம் சொல்லிட்டு கொரோனா டைம்ல இருந்து எனக்கு இந்த பழக்கம் இருக்கு ஸோ அதுலேருந்தே நான் வந்து அப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை ஒன் இயர் ஒன்ஸ் வெளியே போகிறேன் அப்படின்னா உண்டியல் பார்த்தேன் ரொம்ப அழகா இருக்குன்னா அதை வாங்கிடுவேன் அந்த மாதிரி ஆசைப்பட்டு போத்தீஸ்ல வந்துட்டு இந்த முயல்குட்டி உண்டியல் நானிய மகனும் வாங்கினோம் ஆனால் இதில் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா பயங்கர கெட்டியாக இருக்குது இந்த உண்டியல் ஒன்றுமே பண்ண முடில தூக்கி போட்டு உடச்சிங்கன்னா கூட இது ஒன்றுமே டேமேஜ் ஆகலை கத்தியெல்லாம் விட்டு அந்த கேப்பை நாங்கள் இது பண்ணி பார்த்தோம் ஏன்னா எங்களுனால காசு போட முடியல அதில் பத்து இருபதுன்னு என் கையில் அப்பப்போ கிடைக்கிறது நான் காயெல்லாம் வாங்கிட்டு வந்து மீதி இருக்கிற பத்து ரூபாய் இருபது ரூபா அஞ்சு ரூபாய் இந்த சேஞ்செல்லாம் நான் இதில் போட்டு வைப்பேன் ரொம்பலாம் எதிர்பார்த்துறாதீங்க பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ஐம்பது அந்த மாதிரி போட்டுட்டு இருப்பேன் சரி ஓகே இப்போ என்னடா அமௌண்ட் போட்டால் அதாவது பத்து ரூபா உள்ளே போட்டால் போக மாட்டேங்குது சிக்கிக்குது சரி எங்க எனக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஹஸ்பண்ட்டை கேட்டிருந்தேன் அவர் நீ முதல்ல உண்டியல் பார்த்து வாங்கும் போதே ஒழுங்காக வாங்கியிருக்கணும் பாருப்போ இப்படி இவ்வளோ டேமேஜ் பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பொறுமை சண்டே வந்துட்டு இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு இந்த ப்ராசஸ் உண்டியலை ஓப்பன் பண்ணி காசு எடுக்கிறதுக்கு எதுக்காக இந்த உண்டியில் ஓப்பன் பண்ணுறதுக்கும் நான் ரீசன் வச்சுருப்பேன் ஏன்னா ஒரு அக்கேஷன் வருது ஒரு ஃபங்க்ஷன் எங்களுடைய வெட்டிங் டேவாகட்டும் நம்மளுடைய எல்லாருமே ஓடிட்டே தான் இருக்கும் பட் சில முக்கிய நாட்கள் வந்து நமக்காக செலிப்ரேட் பண்ணணும்ல அது கல்யாண நாள் பிறந்த நாள் அப்புறம் குழந்தைங்களுடைய பிறந்த நாள் இதெல்லாம் வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உண்டியல் அமௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ண சொல்லி சொல்லியிருந்தேன் இது செப்டம்பர் வந்து எங்களுடைய வெட்டிங் டே வரும் அதுக்காக நான் இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தேன் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்ஸ்னால் பெரிய லெவல் எக்ஸ்பென்ஸ்லாம் கிடையாது ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதாகட்டும் ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் ஒரு வாட்சோ இல்லை ஒரு ட்ராவல் பண்ணுறோன்னா அதுக்கு பெட்ரோல் செலவோ அதுக்காக வச்சுக்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி சேர்த்து ப்ப அது ஒரு முக்கிய விஷயமா எங்களுடைய குடும்பத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று இது வந்து மைகோதியை வச்சு சூடு காமிச்சு ஓட்டப்பண்ணா ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமனார் டிப்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா கத்தி வச்சு பார்த்தோம் அறுவாள் வச்சு பார்த்தோம் எது பண்ணாலும் வந்துட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி தெரில நீங்கள் பார்த்தாலே தெரியுதா நெம்பி எடுப்பாரு மைகோதியில் மைகோதி வலையதே தவிர உண்டியல் ஓப்பன் ஆகலை அழகாக இருக்குன்னு சொல்லி வாங்கினது கடைசி இப்படி ஆகிப்போச்சு எனக்கு பார்க்கும்போது கெட்டியாக வாங்காதீங்க இனி யாருமே தயவு செஞ்சு லேஸாக இருக்கிறதோ இல்லை ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியிற மாதிரி வாங்குங்க ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு இல்லை ஒரு ரீசனுக்காக நம்ம ஒரு பர்பஸ்க்காக சேர்த்து வச்சுட்ருக்கோம் அப்படிங்கும்போது இது எடுக்காமல் போகிறதுக்கான நிலமை வரும் அதுக்காகவே பார்த்து உண்டியல் வாங்குங்க என்ன மாதிரி உண்டியல் வாங்கிடாதீங்க நைன்டி பர்சன்ட் ஓப்பன் பண்ணிட்டாரு கத்தியை வச்சு ஹாஃப் போர்ஷனை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டார் அதை பார்த்துட்டே இருந்த பையன் வெக்ஸ் ஆகி கடைசியில் போங்க ஏன் நீங்கள் ஓப்பன் பண்ணால் பண்ணுங்க பண்ணாட்டி போங்க அப்படின்னு உட்கார்ந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டார் என் மகன் ஒரு வழியாக கடைசியில் மைகோதி வச்சு சூடெல்லாம் காமிச்சு அருவாள் கத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணி ஓட்டை போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு ஃபைனலி இந்த உண்டியலுக்குள்ளே இருக்க போகிற அமௌண்ட்டை வச்சு எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரியை எவ்வளோ ஹாப்பியாக கொண்டாட முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண போகிறோம் இப்போது நான் வந்து இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டு வச்சால் அந்த பத்து ரூபா ஐம்பது ரூபாயெலாம் சேர்ந்து எவ்வளோ ஒரு பல்கான அமௌண்ட் வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம் கத்தி வச்சு நோட்டெல்லாம் எடுத்தால் கண்டிப்பாக கிழிஞ்சிரும் அதனால் நம்ம கையிலையே வந்துட்டு எடுத்து எல்லாம் வெளியே போட்டு ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொட்டினேன் அப்போவும் வந்துட்டு அந்த உண்டியலில் நல்லா சிக்கிருச்சு என்னங்க இது அப்புறம் உள்ளே இருக்கிறதும் வராது போல் அப்படின்னு பண்ணதெல்லாம் நீ தான் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு இருந்தாரு முடிஞ்சதை எடு இல்லைன்னா தர்ணீஸ்வரோட கையை வச்சு எடுக்க வைக்கலாம் ஏன்னா அதுதானே குட்டி கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நோட்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்து எடுத்து போட்டுட்டு இருந்தேன் சார் அப்பப்போ கொஞ்சமாக வந்துட்டு என் இப்போ காசு காசு காயின்ஸ் அப்படின்னு எடுத்து போய் போய் வச்சுட்டு இருந்தாரு தர்ணீஸ்வர் வேங்க கவுண்ட் பண்ணிக்கலாம் கடைசியில் பார்த்துக்கலாம் அம்மனுக்கு மம்மம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு பல் போர்ஷன் வந்து இந்த முயலோட மண்டையில் சிக்கியிருக்கு அதனால தான் வந்து என்னால் அதுக்கப்புறம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் வந்து உள்ளே போடவே முடில வச்சு உள்ள நம்பி பார்ப்பேன் ஆனாலும் உள்ள நோட்டே போகலை தான் புரிஞ்சுது ஏதோ உள்ளே மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு அப்புறம் தான் மண்டைக்குள்ளே ஃபுல்லாக நோட்டு சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அதையும் வந்து எடுக்க முடில ஏன்னா அது உள்ள இருந்தது நல்லா நிறைய சிக்கி கிடந்தது பையனையும் வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதையும் நான் மைகோதி வச்சு வச்சு நம்பி எடுத்துகிட்டு இருந்தேன் கிளியாமல் எடு கிழிஞ்சதுன்னா அப்புறம் பேங்க்கில் வரைக்கும் போய் கொடுத்து மாற்ற வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தோம் எஸ் ஃபைனலி எல்லாமே பிடிச்சி இழுத்து எடுத்து போட்டதில் இந்த அமௌண்ட் வந்துட்டு சேர்ந்துருக்கு இப்போ இதை வந்து அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக வச்சுட்டு நாங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தோம் காயின்ஸ் எல்லாம் வந்துட்டு தர்ணேஷர் கவுண்ட் இருந்தாரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டும் நான் அதில் போட்டிருந்திருக்கேன் ஸோ டோட்டலாக நான் என்னோட முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்ச இந்த உண்டியல்ல ரெண்டாயிரத்தி ரூபாய் இருந்தது இதை வச்சு எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரியை எவ்வளோ ஹாப்பியாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ